Hi friends, in this video, we will see the Boss Baby Back in Business Season 4 Episode 9. If you are watching our channel, subscribe and click the bell icon. Then we will see the regular videos and updates. Now let's go to the video. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் வார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேல நான் இல்லாத போது மூணு எனிமிஸ், அதாவது அந்த பிக் அண்ட் டேம், அதுக்கப்புறம் அந்த பப்பீஸ், அதுக்கப்புறம் அந்த கன்சல்டன்ட், எல்லாருமே நம்ம பேபி கப் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து வார் தொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பேபி கப்பில் இருக்க எல்லாத்துக்குமே மரணமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார் நம்ம பாஸ் பேபி. அது இல்லாமல் வார்க்கு பயன்படுற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார் நம்ம பாஸ் பேபி. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி சொல்லுவார், நம்ம கம்பெனியோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இல்லாமல் நம்ம கம்பெனியில் எது எதெல்லாம் தேவையில்லாததோ அதெல்லாம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எம்ப்ளாயீஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அப்போ நம்ம பாஸ் பேபி சொல்லுவார், இப்போ நம்ம வாரில் இருக்கோம், அதாவது நம்ம மூணு இனிமிஸ் நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம ஏதாச்சும் குறைச்சி தான் ஆகணும், நம்ம பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பேபி காப்பில் இருக்க அந்த தியேட்டர் சிஸ்டம் தூக்கிடலாம், அதுக்கு நிறைய செலவாகுது அப்படிம்பார். ஆனால் நம்ம ஹெண்டர் ஷாட் இருந்துட்டு, இல்லை பாஸ் அதை தூக்குனீங்கன்னா நாங்கள் நிறைய கற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை மன்னிச்சுருங்க என்ன, நான் தூக்கிடுவேன் அப்படின்ட்டு நம்ம பாஸ் பேபி அதை தூக்கிடுவார். அதுக்கப்புறமேல நம்ம பாஸ் பேபி சொல்லுவார், சரி ரைட்டு, தாஜ்மஹாலும் நம்ம கம்பெனியில் தேவையில்லாத தான் இருக்குது, யாருமே அதை விளையாடுறது இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஜிம் இருந்துட்டு, பாஸ் அதை மட்டும் தூக்கிடாதீங்க, அதுதான் நம்ம ஒருத்தரை எப்படி காப்பாற்றணும், இல்லை அது இல்லாமல் ஒருத்தரை எப்படி ஹிட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லித்தரும் அப்படிம்பார். ஆனால் பாஸ் பேபி அதையும் கேட்காம அதையும் தூக்கிடுவார். அதுக்கடுத்த மேலே ப்ராஜெக்ட் பூம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ப்ராஜெக்ட் பூமா அப்படின்னு என்ன, யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்பார். ஆனால் எல்லோரும் திருதிருன்னு முடிப்பாங்க. சரி ரைட், நான் ப்ராஜெக்ட் பூமியும் தூக்கிடுறேன், இதை வந்துட்டு யார் ஸ்பான்சராக இருந்தாலும் அவங்களுக்கு அஃபிஷியலாக நோட் அனுப்பிச்சிருங்க அப்படிம்பாங்க. அப்போது அந்த மெசேஜ் வந்துட்டு நம்ம பேபி காப்பில் சுற்றி சுற்றி கடைசியாக ஒரு பேபிக்கிட்டு போவோம். அந்த பேபி வந்து அந்த மெசேஜை டெலிவரி பண்ணுறதுக்காண்டி ஒரு ஷாப்புக்கு போகும். ஷாப்புக்கு போயிட்டு ஒரு வண்டிக்குள்ளே அந்த மெசேஜை போட்டுட்டு தள்ளிவிட்டு வந்துடும். தள்ளி விட்ட உடனே ஒரு ஸ்பைக் வச்ச பேபி வந்துட்டு அந்த மெசேஜை பார்க்கும். அந்த மெசேஜை படிக்கும், என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பூம் வந்து கேன்சல் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அந்த பேபி ஷாக் ஆகிடு, என்னது ப்ராஜெக்ட் பூமை கேன்சல் பண்ணிட்டீங்களா, நான் தான் இவ்வளோ நாளாக பேபிஸை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், கடைசியாக என்னோடய ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி செரு கட்டுப்பில் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். அங்கே வந்துட்டு ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் வந்து குழந்தைங்களுக்கான பெஸ்ட்டு சேர், அதை வந்து ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சேர் அந்த குழந்தை பார்க்கும், பார்த்துட்டு நான் பாரு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சேரில் ஏறி உட்காந்து அந்த சேர்லேருந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்து அலற மாதிரி சத்தம் போடும். அப்போ நம்ம மார்ஷா கிரிங்கிள் பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கேமராமேனை கூப்பிட்டு இதை வந்துட்டு ஒரு நியூஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேபி கப்பில் வந்துட்டு நம்ம பேபியோட லவ் குறைஞ்ச மாதிரி ஏதோ சைரம் நடிக்கும். நம்ம பாஸ் பேபி வேகமாக ஓட்டி போய் பார்ப்பார், என்ன அது ஹெண்டர் ஷாட், அந்த நியூஸை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெண்டர் ஷாட் அந்த நியூஸை ப்ளே பண்ணுவார். அப்போ வந்துட்டு நம்ம மார்ஷா கிரங்கில் ஒரு போலீஸ்காரங்கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த சேரில் எப்படி அந்த குழந்தை விழுந்துச்சு, சேர் மேலே தான் டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பாஸ் பேபி செம ஷாக் ஆகிடுவார், அந்த ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் பண்ண சேர் மேலே எந்த தப்புமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ் பேபி நோட் பண்ணுவார், அங்கே நம்ம மெகாஃபேட் பேபி இருப்பார். நம்ம ஸ்டேசி சொல்லுவாங்க, மெகாஃபேட் பேபிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும், நம்ம மெகாஃபேட் பேபியை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல நம்ம பாஸ் பேபி நம்ம மெகாஃபேட் பேபி வீட்டுக்கு போயிடுவார். அங்கே போனோன்னா நம்ம மெகாஃபேட் பேபிக்கிட்ட கேட்பார், ஆனால் அவர் குழந்தைத்தனமாக பண்ணுவார். நம்ம ஸ்டேசி சொல்லுவாங்க, அவர் வந்து நார்மல் பேபியாக மாறிட்டார், அவரோட ஸ்பெஷல் மில்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. ஆனாலும் நம்ம பாஸ் பேபி விடாமல் நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சு, இவங்க தான் வந்தாங்களா, இவங்க தான் அப்படிலாம் பண்ணினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அவர் எதையுமே சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபிக்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கும், அது அவர் நெத்தியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம ஸ்டேசி எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னு தெரியும், நம்ம பூம் ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம மெகாஃபேட் பேபி தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி நம்ம ஹெண்டர் ஷாட்டுக்கு ஃபோன் பண்ணி, பூம் ப்ராஜெக்ட் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் எடுத்து போய் நம்ம பேபி கப்புக்கு வரேன் அப்படிம்பார். அதுக்கப்புறமேல பூம் ப்ராஜெக்டில் என்ன இருந்துச்சோ அதை வந்துட்டு நம்ம சிம்மன்ஸ்லேருந்து எல்லாருமே நாடகமாகவே நடித்து காட்டிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆபத்தில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் காப்பாற்றுற மாதிரி நாங்கள் காப்பாற்றிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அவங்க சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்டை வந்து மெகாஃபேட் பேபி தான் அப்ரூவ் பண்ணார்,
சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவர் ஃபயர் ஆனோடனே யாருமே என்னை கண்டுக்கல அப்படின்ட்டு சொல்லுவார். அது இல்லாமல் இப்போ என்னோடய ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி, ஐயோ எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுடா, நான் அந்த பையன் கூட சீக்கிரமாக பேச்சுவார்த்தையில் இறங்கணும், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கடா அப்படிம்பார். அப்போ நம்ம பேபி காப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புவாங்க அந்த பேபிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளே ஸ்கூலுக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேல நம்ம பாஸ் பேபி, ஜிம்போ எல்லாருமே அங்கே போயிட்டு அந்த பூம் பேபி காண்டி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் அங்கே இருக்கவே இருக்க மாட்டார். எங்கிட்டா போனா அப்படின்ட்டு நம்ம பாஸ் பேபி அந்த பையனோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. கரெக்டாக அந்த பூம் பேபி இருந்துக்கிட்டு நம்ம பாஸ் பேபிக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம பாஸ் பேபி அந்த பையனை நோட் ப்ளீஸ் பண்ணிடுவார். நோட்டீஸ் பண்ணோடனே மேலே ஏறி உக்காந்து, டே தம்பி நான் தான்ப்பா பேபி காப்போட சிஇஓ அப்படிம்பாரு. அதுக்கப்புறமேல அந்த பூம் பேபி சொல்லும், நீ ஒன்று பேபி காப்போட சிஇஓ கிடையாது, நீ வந்து பப்பிக்கோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆள் அப்படிம்பார். நம்ம பாஸ் பேபி இல்லைன்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேல உன்னோட ப்ராஜெக்ட் பூமை நான் தான் கேன்சல் பண்ணேன், ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு வாரில் இருக்கோம், ஸோ நாங்கள் வாரில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அதனால தான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னோடனே அந்த பையன் சொல்லுவோம், நீங்கள் என்னோடய ப்ராஜெக்டை மட்டும் கேன்சல் பண்ணீங்க, பின் விளைவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மேலே ஏறுவோம். அப்போ நம்ம ஸ்டேசி வேகமாக வந்து வாடா பேபி கப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வாய்க்குள்ளே சூப்பியை வைப்பாங்க. நம்ம ஜிம்போ இருந்துக்கிட்டு அந்த சூப்பியை எப்படியாச்சும் அந்த பையனை சூவ் பண்ண வைக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் அந்த பையன் துப்பிட்டு, என்கிட்ட உங்கள் வேலையெல்லாம் காட்டாதீங்க, எதுவும் செல்லுபடாது அப்படின்ட்டு அந்த பையன் அதுக்கு மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணுவான். அப்போ நம்ம பாஸ் பேபி பார்ப்பாரு, ஐயோ இந்த பையன் எங்கடா மேலேருந்து குதிக்கிறானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் குதிச்சிருவான், குதிச்சுனா நம்ம பாஸ் பேபி கீழே உள்ளுற மாதிரி வந்துடுவார். அதுக்கப்புறமேல உள்ளே இருந்த எல்லா பால்ஸுமே வெளியே விழுந்துடும், அதில் அந்த குழந்தைங்களாம் தட்டி தட்டி கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததும் இல்லாமல் அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாமே அழ ஆரம்பிச்சிடும். அழ ஆரம்பித்தோடனே அந்த பூம் பேபி சொல்லுவான், இனிமேட்டு எல்லா பேபிஸையும் பாருங்கள் என்ன அவஸ்தி அனுபவிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல மார்ஷா கிரிங்கிளோட ஒரு நியூஸ் இருக்கும். அதில் என்னென்னு வரும்னா, அந்த பேபியோட பிளே ஸ்டேஷன் ஃபுல்லாக ஷட்டுன்னு வரும், நம்ம பாஸ் பேபி கட்டுப்பில் இருப்பார், அந்த பயலுக்கு என்ன தான் வேணுமாமா, நம்ம பேபியில் ஃபுல்லாக குறைச்சிப்படுவானாட்ட அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹெண்டர் ஷாட் சொல்லுவார், இந்த பயில எல்லா அளவையும் குறைச்சிட்டானா நம்ம வார்க்கே போக தேவையில்ல அப்படிம்பார். அப்போ நம்ம ஜிம்போ சொல்லுவார், நம்ம அந்த பூம் பேபியை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், நம்ம பாஸ் பேபி எப்படி நம்ம தாஜ்பால் டீமை ஸ்டாப் பண்ணாரோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட இனிமேட் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். நம்ம பாஸ் பேபின்ட்டு, என்கிட்ட பேச மாட்டியா ஏன்டா அப்படிங்கும்போது தான் நம்ம பாஸ் பேபிக்கு ஒரு ஐடியா வரும், பூம் பேபி கிட்ட யாரை பேச வைக்கலான்னா நம்ம மெகாஃபேட் பேபியை பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். அப்போ நம்ம ஸ்டேசி கேட்பாங்க, எப்படி முடியும், அவர் தான் ரெகுலரான பேபியாக மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஸ்டேசி. அதுக்கப்புறமே இல்லாமல் பாஸ் பேபி, ஹிண்ட ஷாட் நீ போய் என் அண்ணன் எங்கே இருக்கான்னு பாரு, நான் வந்துட்டு அந்த பூம் பேபி எங்கே இருக்கான்னு பார்க்குறேன் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே டெம்பிள்டனை காட்டுவாங்க, அவர் மரத்துக்கடையில் படுத்துக்கிட்டு ஹாயாக காற்று வாங்கிட்டு இருப்பார் அவர் ஃப்ரெண்டு டேனி கூட. அப்போ நம்ம ஹிண்ட ஷாட் போயிட்டு சிக்னல் கொடுப்பாரு, நம்ம டெம்பிள்டன் பார்க்கவே மாட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துருவார் நம்ம ஹிண்ட ஷாட் வந்துட்டு, உங்கள் பிரதர் பேசணுமா அப்படின்ட்டு அந்த மானிட்டர் கொடுப்பாங்க. அந்த மானிட்டரில் நம்ம பாஸ் பேபி பேசிகிட்டு இருப்பார். என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, டே டெம்பிள்டன் சிட்டியோட டவுனுக்கு வந்துடுறா, அங்கே வந்து பீனட் பட்டரும் ஒரு ஸ்ட்ராவும் கொண்டாந்துரு அப்படிம்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம பாஸ் பேபிட்ட நம்ம ஸ்டேசி வந்துட்டு, பாஸ் இந்த கண்ணாடி நல்லா இருக்குல்ல அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஜிம்போ, பாஸ் நான் கண்டுபிடிச்ச அந்த பூம் பேபி எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெம்பிள்டன் அவர் ஃப்ரெண்டு டேனிக்கு பாய் சொல்லிவிட்டு இவர் அந்த டவுனுக்கு ஓடுவார். அங்கே அந்த பூம் பேபி நின்றுக்கிட்டு இருப்பாப்புல, நம்ம பூம் பேபி நின்றுட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம ஸ்டேசி, சிமன்ஸு, பாஸ் பேபி எல்லாருமே ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பூம் பேபி இருந்துட்டு அந்த ஒரு குச்சியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ட்ரிப்ளெட்ஸ் வந்துட்டு நம்ம மெகாஃபேட் பேபி பேசின ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெகாஃபேட் பேபி அங்கே அனுப்பிச்சி விட்டுருவாங்க. மெகாஃபேட் பேபி வந்து அவர் ரெகுலராக அவர் ஸ்டைலில் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு கண்ணாடியில் போட்டுக்கிட்டு கூலாக அங்கே வந்து நம்ம பூம் பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசுவாங்க. அப்படி என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்ட் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து ப்ளே பண்ணுவாங்க நம்ம ட்ரிப்ளெட்ஸ் எல்லாருமே. அந்த சேரை வந்து நம்ம சிமன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்னென்னு பேசுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நான் தான் ஷெட்யூன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பூம் பேபிக்கிட்ட நம்ம மெகாஃபேட் பேபி சொல்லிக்கிட்டு இருப்பார். இதை வந்து நம்ம டெம்பிள்டன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். டெம்பிள்டன் என்ன பண்ணிட்டு இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா மூலிமா நம்ம மெகாஃபேட் பேபியோட வாய்க்குள்ளே அந்த பீனட் பட்டரை அனுப்பிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் கரெக்டாக வாயை சூவ் பண்ணும்போது பேசுற மாதிரி தெரியும்ல, அதனால இந்த ஐடியாவை நம்ம பாஸ் பேபி பண்ணிருப்பாரு. அப்போ நம்ம பூம் பேபி இருந்துக்கிட்டு, என்னோடய ப்ராஜெக்ட்டை எதுக்கு ஷட் டவுன் பண்ணிங்க, அது மாதிரி நம்ம மெகாஃபேட் பேபியோட சேரை பிடிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் கரெக்டாக சீவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம டெம்பிள்டன் இருந்துக்கிட்டு அந்த பீனட்டை வந்துட்டு அவர் ஸ்ட்ரா மூலிமா அடிப்பார். கரெக்டாக அது அவரோட வாயில் போகாமல் அவரோட கண்ணாடியில் போய் ஒட்டிக்கும். இதை வந்துட்டு நம்ம பூம் பேபி பார்ப்பார். பார்த்துட்டு என்ன அது கண்ணாடியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை கழட்டி பார்ப்பார். அதுக்கப்புறமே நம்ம மெகாஃபேட் பேபி வந்து குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய யாரா இங்கே கொண்டாந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்ம பாஸ் பேபி ஒரு என்ட்ரியை கொடுத்து,
மெகாஃபேட் பேபி வந்துட்டு ஒரு நார்மல் பேபியாக மாறிட்டான், அவன் வந்து ஒரு செலிப்ரிட்டியோட பேபி, அவன் வந்து மார்ஷா கிரங்கிளோட பேபியாக மாறிட்டான் அப்படிம்பார். ஹோ அப்படியா, அப்படின்னா நான் இந்த பொம்மையை அந்த நெட்டுக்குள்ளே தூக்கி போட போகிறேன். அப்போ வந்துட்டு அந்த பையன் அதுக்குள்ளே போக போகிறான், அப்போ பேபி சேஃப்டியே இல்லைல்ல, அப்போ எல்லா பேபிஸையும் இங்கே கூட்டிகிட்டு வரவே மாட்டாங்க. ஸோ இவன் வந்து ஒரு செலிபிரிட்டியோட பேபினால அதிகமாக ரீச் ஆவான் அப்படின்ட்டு அந்த பொம்மையை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருவாங்க. நம்ம மெகாஃபேட் பேபி அதை எடுக்கலான்னு ஓடுவார், வேகமாக போய் நம்ம பாஸ் பேபி அதை தடுத்துருவார். அதுக்கப்புறமேல அந்த பையன் அதை பிடுங்கி நிறையா குழந்தைங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம் அங்கே தூக்கி போட்டுருவாங்க. அங்கே தூக்கி போட்டோன்னே நம்ம மெகாஃபேட் பேபி அதையும் எடுக்கலான்னு போவார். ஆனால் நம்ம ஜிம்போ வந்து கரெக்டாக காப்பாற்றிடுவா நம்ம மெகாஃபேட் பேபி. பட் ஆனால் அங்கே ஊஞ்சல் ஆடன்றைக்கு வந்து நம்ம ஜிம்போவை உதச்சிருவாங்க. ஸோ நம்ம ஜிம்போ பறந்து போய் ஒரு பதருக்குள்ள வந்துடுவார். அதுக்கப்புறமேலாம் அந்த பூம் பேபி ஓயாமல் அந்த பொம்மையை தூக்கி ஒரு மிஷின்ஸ்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம் அங்கே தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டோன்னா நம்ம மெகாஃபேட் பேபி அங்கேயும் எடுக்கலான்னு போவார், நம்ம பாஸ் பேபியும் அதுக்குள்ளே போவார். அப்போ அவர் மேலே நிறையா பழங்கள் வந்து அவர் மூஞ்சிலே அடிக்கும், அவர் கீழே விழுந்துருவார். பேரண்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக நம்ம ஸ்டேசி போயிட்டு அங்கே ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. அதை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த குழந்தை பாரு எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸோட வண்டி ஓட்டுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேலே நம்ம பாஸ் பேபியும் அந்த பூம் பேபியும் சண்டை போட்டுட்ருப்பாங்க, கம்மன் இருடா நீ வந்து குழந்தைங்க லவ்வை கெடுத்துறாத அப்படின்னு நம்ம பாஸ் பேபி சொல்லிட்டுருப்பார். அப்போ நம்ம ஜிம்போ கையில் ஒரு ஆரஞ்சு இருக்கும், ஜிம்போ அவனை ஹிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஜிம்போ கரெக்டாக தூக்கி போடுவார். ஆனால் அதை வேறு பக்கம் தூக்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்போ வந்து கத்திக்கிட்டு நீங்கள் வந்து எங்கள் தாஜ்மஹாலை கேன்சல் பண்ணனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர சத்தம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக நம்ம பாஸ் பேபிகிட்ட பேசிட்டு வருவார். அதுக்கப்புறமேல அந்த பூம் பேபி வந்துட்டு ஆமாம் இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னடா அது இந்த பையனுக்கு ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஜிம்போ நான் வந்து இது என் பாஸ் கிட்ட பேசினேன் அப்படிம்பாரு. நம்ம பாஸ் பேபி வாய முறை குறைங்க அப்படின்ட்டு அவன் வாய முடிடுவார். அதுக்கப்புறமேல ஏன் தப்பு தான் நான் வந்து பேபி காப்போட லவ்வை குறைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு திருந்திடுவார். அதுக்கப்புறமேல நம்ம மெகாஃபேட் பேபி வந்துட்டு அந்த மெஷின் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவர் மூஞ்சில் ஒரு பைனாப்பிள் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பூம் பேபி போயிட்டு நம்ம மெகாஃபேட் பேபியை போயிட்டு காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறமேல மார்ஷா கிரிங்கல் அங்கே வருவாங்க, அவங்க வந்தோடனே நம்ம மெகாஃபேட் பேபியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம பாஸ் பேபி நம்ம ஜிம்போட சொல்லுவார், சூப்பராக நல்ல ஸ்பீச் கொடுத்தடா தம்பி அப்படிம்பாரு. நம்ம ஜிம்போ நம்ம பாஸ் பேபி நீங்கள் தான் சூப்பரான பாஸ் அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பார். அதுக்கப்புறமேல அந்த பூப் பேபி இருந்துக்கிட்டு நான் பண்ணதான் தப்பு, நான் தான் பேபிஸ்க்கு ரொம்ப பெரிய வில்லனாக அமைஞ்சிட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம பாஸ் பேபி இருந்துட்டு இல்லை இவ்வளோ நாளாக நீ தான் பேபிக்கு நிறைய சேஃப்டிஸ்லாம் கொடுத்த அப்படிம்பாரு. அதுக்கப்புறமேல நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ட்டு அந்த பூம் பேபி சொல்லும். நம்ம பாஸ் பேபின்ட்டு இல்லை ஃபைனலாக நீ பேபி கப் ஒருத்தருக்கு வந்து பார்க்கணும் அப்படிமாங்க. அதுக்கப்புறம் பேபி கப் போயிடுவாங்க. அங்கே போனோடனே அந்த பேபிஸை காப்பாற்றதுக்கான நிறைய ரோபோட்ஸ்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த ரோபோட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி பூம் பேபிகிட்ட சொல்லுவார், நான் வந்து உன்னை ஒரு சயின்டிஸ்ட் ஃபேமிலியில் மேட்ச் பண்ணியிருக்கோம், ஸோ நீ அங்கே போய் ஒரு பேபியாக வளர போகிற, அது இல்லாமல் நீ பெரிய பையன் ஆனோடனே பேபி சேஃப்டிக்காண்டி நிறையா பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேல அவர் அந்த சர்க்கஸில் குதிச்சிருவார், அதில் குதிச்சோன்னே அவர் பெரிய சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேசி வந்து கேட்பாங்க, என்ன பாஸ் நீங்கள் வந்து அந்த தியேட்டரையும் தாஜ்மஹாலையும் மறுபடி கொண்டாந்துட்டீங்களாமே நம்ம ஜிம்போ சொன்னால் அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம பாஸ் பேபி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்போ தாஜ்மஹாலை தூக்கிட்டு வந்து யாரா தாஜ்மஹாலில் மரண பிளேயர் நான் தாண்டா அப்படின்ட்டு ஒரு சவுண்டை விடுவார். அதோடு இந்த எபிசோடு முடிச்சுது.